தனா, வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருக்கேடி. போங்க, எப்போ அப்படி இங்க வாடி. பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், பொண்டாட்டி உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருந்தா தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பான். என்ன பிச்சையா, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? போயா, வேற இடத்த பாரியா. பூட்ஸுக்கு பாலிஷ் போடு. எடுக்கிறது பிச்சை, பூட்ஸுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வச்சிருக்கியா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்காந்துருக்கீங்க, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? காலையில இருந்து போனி ஆகல. என்ன தெரியுமா, 100 ரூபா நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறியா? போடுறேன். இங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் 100 ரூபா நோட்டை கண்ணால கூட பார்த்தது இல்லையா? ஐயா பிச்சைக்கார ஐயா, இவ்வளவு அவசரமா பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு எங்கயா போறீங்க? சின்ன வீட்டுக்கு தான். எங்கேயோ போயிட்டீங்க ஐயா, வானலாவோ வசந்துட்டீங்க ஐயா. 5 ரூபா பிச்சைக்கார ஐயா, பாலிஷுக்கு 1 ரூபா தாங்க ஐயா. 4 ரூபா டிப்ஸ். பொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு. மட்டுமா பாத்தியா, பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதா? நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போறனா? ஏகபத்தினி விரத நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னங்க செய்ய முடியும், வீட்டுல வயசுக்கு வர மாதிரி பொண்ணு இருக்கல்ல. அதுவும் சரிதான், அருமையான யோசனை. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன். நீ உடனே புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்லுவேன்? சினிமாக்கு போகணும். புரிஞ்சிடுச்சு. இனிமே தினமும் 2 சினிமா பாத்துடணும். காளியப்பா சத்ரா. சரி, உங்க அத்தா வருது. எங்க போயிட்டா இவ? எவ்வளவு போயிட்டியா? போப்பா, பதிர்காண்ட வீட்டுக்கு வருவே இல்ல கொட்டிக்கிறதுக்கு, அப்பவா பாத்துக்கிறேன். மல்லிகைப்பூவோட வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு புள்ளைய முன்னாடியே வெளியமைச்சிட்டியா? இன்னைக்கு பகலாட்டமே சினிமாதான். உனக்குத்தான் கருவாடை பார்த்த உடனே தர மறந்துட்டேன். பாடி சினிமாவுக்கு போலாம். என்னால வர முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்படி வர உனக்கு அப்பா மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். என்னால வர முடியாதுங்க. சாலி கட்டம் புருஷனை ஏத்தா பேசுறேன். என்ன பண்ற பார் கொலை சரி. என்ன தனியா வர, என்ன பாக்கவா? இல்ல, அம்மா சினிமாக்கு வரலன்னு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க மாமா. என்னது ஒப்ப, எங்க அக்காவை சினிமா கூப்பிடறானா? 4 பூரா செருப்பு தைச்ச நாலாம் சம்பாதிக்காத பையன் எங்க அக்காவோட சண்டை வர விடுறானா? அவன் என்ன செய்யற பாரு. அக்கா உனக்கு சூடு சொல்றேன். இல்ல இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தா இங்க உட்காந்து தின்னுகிட்டு இருக்கியா? அது உன் மகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத சொல்லிட்டேன். அதை விடு, எங்க அக்காவை சினிமாக்கு வரல அடிச்சாம. ஆமா அடிச்சா, அது கெட்டங்கிறப்போ அக்கா கூட பக்கத்தே சினிமாவா? என் கூட வா போலாம். அது நல்லா இருக்காதுரா. வேணும்னா ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி போவான்னா? பாட்டு வேணா சினிமாவுக்கு வா. வர முடியாதா? வர முடியாது. எங்க பரம்பரை வைத்து உனக்கு தெரியாது, செத்த அப்படியே தோல்ல போட்டு வந்த பரம்பரை. எங்க அப்பனை குடிச்சிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். ஏப்ல உனக்கு வயசாயிடுச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு ஜட பின்னி பூ வச்சு. என்னடி உங்க அப்பா செத்தப்புலி பரம்பரை உன் தங்கச்சியை ஓட்டிட்டு வர்றான், டேரா போட போறானோ? யூ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்கப்பா.
ஏன் வருவோனே, என் மகா உங்களோட சினிமாவுக்கு வரலன்னு சொல்லி அவளை ஓயாம அடிக்கிறீங்களாமே. அதுக்கு என்னங்கிறப்போ, நான் உன்னைய சினிமா கூப்பிட்டேன், உன் மகளை தானே கூப்பிட்டேன், பின்ன எதுக்கு கட்டி வச்ச? கோச்சிக்காதீங்க மருமகனே, என் சின்ன மகன் தினமும் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறா, நீங்களும் தினம் சினிமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என் பெரிய மக உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா, அதனால இவ்வளவு உங்க கூட சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு தினமும் சினிமா காட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரு புது சினிமா பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாளே மாப்பிள்ள, உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்கா, கண்ணெல்லாம் எரியுதா? அடிக்கடி அக்கா கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதுன்னு சொன்னா கேக்குறியா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? கெட்டி கெட்டி பாத்துருப்பானோ, களவாணி போய நம்ப முடியாது. மாமா, இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்றேன், கேக்குறியா? என்னடா வைத்தியம்? 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிபாதி அறுத்து உச்சந்தலையில வச்சு அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு 3 கூட குளிர்ந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ள, வைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான யோசனை சொன்ன, உன் மகளை கட்டிக்க போறல்ல? மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத. என்ன கை நிறைய எலுமிச்சம்பழமா இருக்கு? அதை ஏன் கேட்கிற காளியப்பா? என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, வைத்தியத்தை குண்டி காட்டினேன், அவரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல வச்சு சூடு வரக்க அப்படின்னு தேய்ச்சு 3 குளிர்ந்த வாழை தண்ணிய தலையில ஊத்தா சரியா போகும் சொன்னாரு. அதான் கூட்டி போறேன், வாதாயி. களவாணி பயல, நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவே, இத நல்லா பழுக்க காய்ச்சி உன் தலையில தேய்ச்சி 3 கோடம் குளிர்ந்த பானை தண்ணிய ஊத்துறண்டா. என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, இது சடுகுடு, நீ ஒண்ணும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கைய மறக்கறியா? பாத்துருமா? நீ பாப்பா, இவரு வயசு பையன்கெல்லாம் விளையாடக்கூடாது, அப்படி விளையாடணும்னா நான் தான் பரமாப்பிள்ள, உன்னை கட்டிக்கிற போறேன், ஏன் கூட விளையாடணும்? நான் அப்படித்தான் விளையாடுவேன், அவன் வேலையை பாத்துட்டு. என் வேலையை பார்த்துட்டு போவான், அங்க வா, உன வீட்டுல வச்சுக்கிறேன். வயசுக்கு வர போற நேரம் வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா வயசு பசங்க கூட சேர்ந்து விளையாடி இப்படி எல்லாம் சொன்னா புத்தி வராது, கரண்டியை காய்ச்சி சூடு பட்டாதான் சோழ வரும். பாரு, யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்குறது? தாயே, என்னம்மா மேல கீழுக்கு சாட்டம் இல்லையா? மாமா, அம்மா கிட்ட இல்லாதையும் புள்ளதையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சிருச்சு, அம்மா சூடு போட போகுது. என்னடா மாப்பிள்ள? மாமா, நான் திருவிழா போயிட்டு இருந்தேன், ஒரு நாய் என்ன பார்த்து குளிச்சது, நான் பதிலுக்கு ஓபன் குளிச்சேன், என்ன பார்த்து கடிக்க வருது. மாப்பிள்ள, நீ நாய பார்த்து திருப்பி குளிச்சல, அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே பன்னிக்கும் நாய்க்கும் ஒத்து வராது, அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது, அது கையில சிக்கின குரல் வலைய புடிச்சு கடிச்சு. இந்த போர்வைக்குள்ள படுத்துக்க தாய், நீ இப்படி வாமா படுத்துக்க, நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க, அடையாளமே தெரியக்கூடாது. அத நாம பாத்துக்கிறேன். போர்வை பொத்திட்டு பட்டா விட்டுருவனா? இந்த கால் தானே வெளியில ஓடுறது. காப்பாத்துறா மாட்டானா? நாளை காலையில அவன் குடும்பம் ஏன் கையில?
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற, நான் உனக்கு புருஷனாக போறேன். உங்க அப்பா மாதிரியே சினிமாவுக்கு போலாம். இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன். புருஷா விதவை ஆயிட்ட, நீ செத்திடு. ஐயோ உங்களுக்கு தாலி கட்டினேன். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னப்பா கரும்பு வேணுமா? இல்ல நம்ம ஈஸ்வரி இல்ல, ஈஸ்வரி யாரு? எல்லாரும் ஈஸ்வரியா தெரியுமா? இல்ல உங்க அக்கா பொண்ணு. ஆமா, அவளை நான் காதலிக்கிறேன். அது அவகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. நீதான் எப்படியாச்சும் ஒரு ஐடியா சொல்லணும். ஐடியா வேணா கைவசம் ஏகப்பட்டது இருக்கு. அவளுடைய எது இல்ல எது? அதாப்ப எடுப்பு, அதை பிடிச்சு கிள்ளினா உன்னை ஆசைய கட்டி பிடிச்சு அம்மான்னு முத்து கொடுப்பா. போய் கிள்ளு. என்னது இது, புதுவித ஜந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாம மாமா அந்த பாட்டில கொஞ்சம் கையில எடுங்க மாப்பிள. என்ன மாமா உங்க கைவரிசையை காட்டிட்டு வர்றீங்க? போங்க மாப்பிள, இந்த ஊர்ல எல்லா கடையிலையும் தண்ணி அடிச்சு பார்த்துட்டேன், போதையே ஏறல. அதனால போதை ஏறதுக்காக நானே தலைகளை நடந்து வந்துட்டு இருக்கேன். போதை ஏறலையா? ஆமா, போதை ஏற மாதிரி சரக்கு நான் கொண்டு வந்து தரட்டுமா? இன்னைக்கு தேன் மாப்பிள்ள மாதிரி நடந்துகிட்டிய, முதல்ல அதை செய்யுங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க. இப்ப போதை ஏறும் பார் மாமா. அசல் மாட்டு சரக்கு, சி நாட்டு சரக்கு. மாப்பிள்ள உங்களை மருமகனை அடைஞ்ச பலன இன்னைக்குத்தான் ஃபுல்லா அனுபவிக்க போறேன். அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க. குடிகார பயலுக்கு சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது போல் இருக்கு, அதான் இப்படி குடிக்கிறான். மாமா சரக்கு எப்படி? மாப்பிள்ள சரக்கு டாப்பு. இந்த அங்க பாட்டில புடிங்க, நான் மந்தைக்கு போயிட்டு வர்றேன். மந்தைக்கா? இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்கேன் பாரு. என்னை ஏன் கடை செருப்பாலேயே அடிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே கொடுத்துருக்கலாம். ஏம்மா என்ன இங்க கூட்டம்? லாரி அழிச்சு போட்டு போயிருச்சு. என்ன 1000 ரூபாய் துணி அனாமத்தா கிடக்குது மாப்பிள. 1000 ரூபாய் துணியானா நம்ம ஆயுசு முழுக்கும் போட்டுக்கலாம், குடும்பத்தோட போட்டுக்கலாம். நம்ம புழுகு மூட்டையை அவுத்து விடுவோம். தம்பி தரியாச்சலம். ஏன் அழறிய? அடிபட்டு கிடக்கிறது என் தம்பிங்க, கொஞ்சம் வழிய விடுங்க. உங்க தம்பிங்களா? வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. தம்பியே கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை கூட பே. கண்ணு அப்படியே இருக்கு, மூக்கும் அப்படியே இருக்கு. பாமோய் உங்க மோசடை அப்படியே இருக்கு. சத்தியமா இது உங்க தம்பி தான் மாப்பிள. என்ன சொன்ன? கழுத. என்ன சொன்ன? கழுத இப்படி தாண்டா. ஒரு கால் இல்லையா? ஐயா பிச்சு போடையா. ஒத்த காலை நிக்கிறியப்பா, கால் வலிக்காத? வலிக்குங்க. அப்படி வலிச்சா என்ன பண்ணுவேன்? இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தீக்குவேன். அப்படியா? புத்திசாலி. நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த காசை இப்படி போட்டுக்கிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிருக்கு. அறிவு கட்டவன். எவ்வள அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான். நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். என்ன அப்ப என்ன காலியப்பா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும் ஆசை. ஒரு 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும். 5 வருஷம் உழைச்சா போதும். 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா 5 வருஷம் உழைக்கிற மாதிரி? இவன் ஊரை எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன். இவனை ஏமாத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். 5 ரூபாய புடுங்கிடுவோம். இருக்கு அப்ப அந்த 5 ரூபாய் எப்படி கொடுங்க? அப்ப ஹரிச்சந்திரன் நானும் ஒண்ணு. அவன் பேசின உண்மையைத்தான் நான் பேசுறேன், நான் பேசுற உண்மையைத்தான் அவன் பேசினான். போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாக,
கையில ஒரு செருப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க, இந்த செருப்பு கஞ்சப்பய, களவாணி பய, முள்ளமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன், இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு. மறுபடியும் சொல்றேன், கஞ்சப்பய, களவாணி பய, முள்ளமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஓ தெரியுது, இந்தாங்க போட்டுக்குங்க. நீங்க உத்தமர் நல்லவர், உங்க கண்ணுக்கு தெரியுது, பொருத்தமா இருக்கு, நடங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். அண்ணே ஒரு ஏழு மாடு கொடுங்கண்ணே. மாடா? இங்க வந்து கேக்குற, சந்தைக்கு போ. இதோ இருக்க மாடு, வச்சுக்கிட்டே இல்லைன்றீங்க. இதுதான் எங்க ஊர்ல மாடுன்னு வாங்க. அப்படியா? கொண்டாத. ஏண்டா பாட்டு பாடுறதுனா என்ன, கொஞ்சதுனா என்னன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்தவன் நானு. என்கிட்டயே வந்து மாடு கேக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன ஊ மேலேயே பாட்டு பாடிடுவேன், கொஞ்சிடுவேன், மரியாதைய ஓடலாம். வாங்க 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 வாங்க. தனா மச்சினா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தங்கச்சிக்கு பரிசம் போட வந்திருக்காங்கடா. என்னங்க தேங்காய் பழம் எடுத்து வைக்கணும், ஒரு தட்டு கொண்டாரு சொல்லுங்க. தம்பி ஒரு தட்டு கொண்டாப்பா. இலை தட்டுன்னதும் ஓடுறியே, நாம வசதியா இருக்கோம்னு காமிச்சுக்க வேணாமா? தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டான்னு கேளு. ஆமா, தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டா, ரெண்டு தட்டையும் கொண்டு வா. இலை பாய் கொண்டா. தஞ்சாவூர் பாயா மதுரை பாயா? ரெண்டு பாயையும் கொண்டாடா. டிகிரி காப்பி கொண்டா. தஞ்சாவூர் காப்பியா மதுரை காப்பியா? ரெண்டு காப்பியும் கொண்டாப்பா. என்னங்க தட்டு மாத்திரம், பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. தஞ்சாவூர் அப்பாவா மதுரை அப்பாவா? ஹரிச்சந்திரா.